ஹலோ கைஸ், உங்கள் எல்லாத்துக்குமே பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி தெரியும். கொஞ்ச நாள் வெளியே வர போது மணிரத்னம் டைரக்ஷனில். இதுக்கு இப்போ தான் டீசரும் ட்ரெய்லரும் விட்டாங்க. டீசரில் பண்ண சில மிஸ்டேக்ஸை ட்ரெய்லரில் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி என்ன மிஸ்டேக் விட்டாங்க, என்ன கரெக்ட் பண்ணாங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் கதையில் ரெட் ஷேடிங் தான் கொடுத்துருப்பாரு அவர். ஆனால் நீங்கள் டீசரை பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங்கே வேறு மாதிரி இருக்கும். அதை பார்த்து ட்ரெய்லரில் கலர் கிரேடிங் மாற்றிருப்பாங்க, உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். கலர் கிரேடிங் பண்ணதுக்கப்புறம் தான் அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அடுத்து என்ன மிஸ்டேக் டீசரில் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆதித்ய கரிகாலன் கேரக்டரில் அவருக்கு நாமம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஆதித்ய கரிகாலன் வந்து சிவன் பக்தர், ஆனால் அவருக்கு பட்டை தான் போடணும், அவருக்கு நாமம் போட்டு வச்சுருப்பாங்க. டீசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நாமத்தோடு சேர்ந்து பட்டையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஷார்ட்டில் குந்தவி வந்து வந்தியத்தேவன் கிட்ட இலங்கைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க ஈழம் தான் சொல்லணும், ஏன்னா இலங்கையோட பழமையான வார்த்தை தான் ஈழம். ஆனால் இது அவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஒன்றும் இல்லை, ஏன்னா கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் புக்லேயும் நிறையா இடத்துல இலங்கைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.